இன்றைய தினம் பூநகரியில் உள்ள கிராஞ்சி பகுதியிலே மொட்டையன்குளம் கிராமத்திலே தமிழ் மக்களுக்கு உரித்தான காணிகளை வனவளத்தினர் ஆக்கிரமிப்பதாக எங்களுக்கு அங்கிருக்கின்ற மக்கள் தகவல் வழங்கி உடனடியாக எங்களை அந்த இடத்துக்கு வருமாறு எங்களை கோரிக்கை விடுத்தார்கள். அந்த மக்களுடைய கோரிக்கை கிடங்க இன்று நான் மொட்டையன்குளம் பகுதிக்கு விஜயம் செய்து அங்கு நடைபெறுகின்ற விடயங்களை அவதானித்தேன். மக்களுடைய கருத்துகளின்படி நீண்ட காலமாக அந்த பிரதேசத்திலே விவசாயம் செய்து வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த காணி அனுமதி பத்திரம் மூலம் கிடைத்த காணி என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அந்த காணிகளை தற்சமயம் மீண்டும் யுத்தத்துக்கு பின் வந்து மீண்டும் அவற்றை விவசாயம் செய்வதற்கு பண்படுத்த முற்பட்ட வேளை வனவள திணைக்களத்தினரால் அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த பிரதேசம் வனவள திணைக்களத்துக்குரிய பிரதேசமாக தாங்கள் பிரகடனப்படுத்தியிருப்பதாகவும் கல் நாட்டியிருப்பதாகவும் கூறி அதை தாண்டி உள்ளே செல்பவர்களை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப் போவதாகவும் கூறி தடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலே சிலருக்கு எதிராக கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்திலும் அவர்கள் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த நிலைமைகளை நாங்கள் அங்கு சென்று விசாரித்த பொழுது அந்த மக்கள் எங்களிடம் கூறிய விடயம் என்னவென்று சொன்னால், தாங்களுடைய அனுமதி பத்திரங்கள் முள்ளிவாய்க்கால் வரை தாங்கள் யுத்தத்தின் போது சென்றதை நான் தொலைந்து விட்டது என்றும், அது தொடர்பான பதிவுகளை தாங்கள் உரிய அலுவலகங்களிலே சென்று விசாரித்த பொழுது அங்கும் அந்த அலுவலகத்திலே காணி அலுவலகத்திலே இந்த பத்திரங்கள் இல்லை என்று தங்களுக்கு கூறப்பட்டதாகவும், ஆனால் தாங்கள் இந்த பிரதேசத்திலே மிக நீண்ட காலமாக விவசாயம் செய்து வந்திருக்கின்றோம், 40-50 வருடங்களுக்கு மேலாக விவசாயம் செய்து வந்திருக்கின்றோம் என்றும் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். அந்த வனவள திணைக்களத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசத்தை நாங்கள் சென்று பார்த்த பொழுது அங்கே பாலடைந்த மிக நீண்ட காலமாக பாவனையில் இருந்த கிணறுகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே திட்டமிட்டு தமிழ் மக்களுடைய வாழ்விடங்களை தமிழ் மக்களுடைய பொருளாதார நிலங்களை அபகரிக்கின்ற ஒரு செயற்பாட்டினை இந்த வனவள திணைக்களத்தினூடாக செய்ய முற்படுகின்ற ஒரு நிலைமையை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒவ்வொரு விதமான போர்வையிலே தொல்லியல் திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், மகாவலி திணைக்களம், வனவள திணைக்களம் என்ற பல்வேறு போர்வைகளிலே பல்வேறு பெயர்களை சொல்லிக்கொண்டு எங்களுடைய நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையை நாங்கள் தொடர்ச்சியாக அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் இந்த மொட்டையன்குளம் கிராமமும் எதிர்காலத்திலே அபகரிக்கப்பட்டு சிங்கள குடியேற்றத்திற்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஆபத்து இருப்பதாக அந்த பிரதேச மக்கள் எங்களுக்கு கூறியிருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் தொடர்பிலே நாங்கள் ஆராய்ந்து உரிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் அந்த மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம். நாங்கள் பாதிக்கப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்வதற்கு எந்த நிமிடமும் எந்த நேரமும் தயாராக இருக்கின்றோம் என்ற விடயத்தையும் நாங்கள் அவருக்கு சொல்லியிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த மக்களுடைய நில அபகரிப்பு தொடர்பில் நாங்கள் உரிய சட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்பதற்கு தயாராகவும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து அவர்களுடைய நிலங்களை மீளவும் அவர்களிடம் கொடுப்பதற்கான நாங்கள் நடவடிக்கைகளிலே நாங்கள் ஈடுபடுவோம் என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.